ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கேமேஸ் சேனல். இதில் பார்த்தீங்கன்னா டென்த் கிளாஸ்க்கான செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாம் நவம்பர் 2024க்கான சிலபஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஆக்சுவலாக நான் நவம்பர் 2022 எழுதியிருப்பேன், ஏன்னா அதை 2022 ப்ரிப்பேர் பண்ண இந்த எழுதுனது தான் இது. ஆனால் சேம் அதே சிலபஸ் தான் இப்போ 2024 கூட செகண்ட் மிட் டர்ம் சிலபஸ். ஸோ இம்பார்ட்டண்ட், ஸோ தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோஷியல் எல்லாமே என்ன எந்தெந்த சப்ஜெக்ட் எதாவது படிக்கணும் இந்த செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாம். ஸோ மோஸ்ட்லி நம்ம செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாம் வந்து நவம்பர் 10-20 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் இன்னும் 1 மந்த் டைம் இருக்குது. ஸோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோஸ் லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ சிலபஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ நவம்பர் 2024க்கான செகண்ட் மிட் டர்ம் டெஸ்ட் எக்ஸாம் சிலபஸ். ஸோ ஃபஸ்ட்டு தமிழ் பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து அப் டு யூனிட் 6 வரைக்கும் வந்து குவார்ட்டர் வரைக்கும் முடிச்சிருப்போம் இல்லையா? அப்போ தமிழ் வந்து யூனிட் 7 அண்ட் யூனிட் 8 இந்த 2 யூனிட்ஸில் வந்து நமக்கு வந்து செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா, ஸோ யூனிட் 5 அண்ட் யூனிட் 6. ஸோ யூனிட் 5 யூனிட் 6ல இருக்கிற ப்ரோஸ், போயம் அண்ட் சப்ளிமெண்ட்ரி மூணுமே பார்க்கணும், சரியா? அண்டு மேத்ஸ்னு பார்த்தீங்கன்னா, யா இது பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஆல்ஜிப்ரால பார்த்தீங்கன்னா 3.8, 3.9. இந்த 3.8, 3.9 எக்ஸசைஸ் கிடையாது. ஆக்சுவலாக அது கண்டென்ட் பேஜில் இருக்கிற கான்செப்ட் அது. ஓகேவா? எக்ஸசைஸாக பார்க்கணுன்னா எக்ஸசைஸ் 3.16 அந்த குவாட்ரடிக் கிராஃப்ஸ் வருது இல்லையா, குவாட்ரடிக் கிராஃப்ஸ் அண்ட் மேட்ரிசஸ் அந்த கடைசி வரைக்கும், அந்த லெசன் ஃபுல்லாக 3.16 எக்ஸசைஸ்லேருந்து கடைசி வரைக்கும், லாஸ்ட் வரைக்கும், சரியா? அது ஆல்ஜிப்ரா. அண்ட் ஜியாமெட்ரி பார்த்தீங்கன்னா டாபிக் வந்து 4.4-4.6. அப்போ 4.4, 4.5, 4.6 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பித்தாகரஸ் தியரம் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அது நெக்ஸ்ட் டேஞ்சன்ஸு அந்த கான்செப்ட் எல்லாமே. ஸோ ஐ திங்க் 4.3 எக்ஸசைஸ்லேருந்து லாஸ்ட் வரைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ட்ரிக்னோமெட்ரி பார்த்தீங்கன்னா டாபிக் வந்து 6.2, அந்த டாபிக் பார்த்தீங்கன்னா ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்சஸ். ஓகேவா? ஐ திங்க் 6.2 எக்ஸசைஸ்லேருந்து 6.4 எக்ஸசைஸ் வரைக்கும் அந்த ஃபஸ்ட்டு டாபிக் தவிர மற்றது எல்லாமே. அண்ட் மென்சுரேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் சாப்டர். ஓகேவா? 7.1-7.5 எல்லா ஃபுல் சாப்டரே பார்க்கணும். இது மேத்ஸுக்கு பொறுத்தவரை. இந்த மேத்ஸுக்கு நான் வந்து உங்களுக்கு வீடியோன்றது அப்லோடு பண்ணுறேன், இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் அண்ட் மாடல் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் அப்லோடு பண்ணுறேன். அதில் இருக்கதே ப்ரிப்பேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் அவுட் ஆஃப் 50-45 அபோவ் கன்ஃபார்மாக எடுக்கலாம். ஸோ பாருங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சயின்ஸுக்குன்னு வந்தீங்கன்னா, சயின்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் வந்து யூனிட் 5-6 பார்க்கணும். கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா யூனிட் 10 and 11, அண்ட் பயாலஜியில் வந்து யூனிட் 19, 20, 21 and 22. ஸோ இது வந்து சயின்ஸுக்கு சம்மந்தப்பட்ட சிலபஸ். அண்டு சோஷியல் பார்த்திங்கன்னா, யா ஸோ ஹிஸ்ட்ரியில் வந்து யூனிட் 6, 7, 8, 9, ஜியாகிரஃபியில் வந்து யூனிட் 6, 7, சிவிக்ஸில் வந்து 4 and 5, அண்ட் எக்கனாமிக்ஸ்லேயும் 4 and 5. ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கு செகண்ட் மிட் டர்ம்க்கான எல்லா சப்ஜெக்ட்டுக்கான சிலபஸ். இது தான் படிக்கணும் நீங்கள் செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாமுக்கு 50 marks. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோஸ் லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.